இணக்கமான தமிழர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் கோவை மாநகராட்சி அந்த மாநகராட்சி முழுவதுமாக இருக்கிற மக்களுக்கு குடிநீர் விநியோகத்தை ஒரு தனியார் பக்கம் தாரை வார்த்து அந்த தனியார் மட்டும்தான் அந்த மக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திச்சு. அதாவது சூயஸ் இன்ஃப்ரா அப்படின்ற பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த ஒரு கார்பரேட் கம்பெனி மொத்தமாக கோவை மாநகராட்சிக்கு குடிநீர் விநியோகம் செய்கிற ஒப்பந்தத்தில் கையெழுத்தானதாகவும் இதனால் மக்கள் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டுச்சு. இதை தொடர்ந்து நிறைய கட்சிகள் வந்துட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. இப்போ என்ன நிலையில் இருக்குன்றது தெரியல நமக்கு, ஏன்னா அதை பற்றின செய்திகள் அதிகமாக இல்லை. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போது இதே அவல நிலை ஈரோடு மாநகராட்சிக்கும் ஏற்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, ஈரோடு மாநகராட்சிக்கும் ஒரு தனியார் நிறுவனத்துக்கு குடிநீர் விநியோகம் செய்கிற உரிமத்தை கொடுத்துருக்கு ஈரோடு மாநகராட்சி. 10 ஆண்டுகள் அடிப்படையில் ஒப்பந்தமாக இருக்குது. இப்போது ஈரோட்டில் 60 வார்டு பர் டே வந்து 335 லிட்டர் வந்துட்டு ஒரு ஆளுக்கு தண்ணீர் விநியோகம் செய்ய முடியும். இதில் 2017 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி 535,000 மக்கள் வந்துட்டு இந்த கோவை ஈரோடு மாநகராட்சியில் இருக்காங்கன்னா இவங்களுக்கு 81.10 மில்லியன் லிட்டர் ஒரு நாளைக்கு சராசரியாக தேவைப்படும் அப்படின்னும், இதுவே எதிர்காலத்தில் 2032 கணக்கெடுப்பில் 7 லட்சம் பேர் இருப்பாங்க அப்படின்னும், அவங்களுக்கு 114.75 மில்லியன் லிட்டர் தண்ணீர் தேவைப்படும் அப்படின்னும், அதுக்கப்புறம் 2047 அதாவது லாங் விஷனில் 2047 9.05 லட்சம் மக்கள் இருப்பாங்கன்னும், அவங்களுக்கு சராசரியாக ஒரு நாளைக்கு 147.69 மில்லியன் லிட்டர் தண்ணி தேவை என கணக்கிடப்படுறது. இதனால் ஈரோடு மாநகராட்சி தனி குடிநீர் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை உருவாக்குச்சு. இதோட பட்ஜெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 484.85 கோடி ரூபாய். இதில் 50% பட்ஜெட் தொகையை மத்திய அரசும், 20% தொகையை வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் மாநில அரசும், மீதி இருக்கிற 30% உள்ளாட்சி அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து சார்பில் கொடுக்குவாங்க. இதன் மூலமாக இந்த திட்டம் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு பட்ஜெட் வந்துட்டு தாக்கல் செஞ்சிச்சு. இதன் மூலம் வரதநல்லூர் காவிரி ஆற்றில் நீர் சேகரிப்பு கிணறு அமைத்து தினமும் 120 மில்லியன் லிட்டர் தண்ணீர் எடுத்து சுத்திகரிப்பு செய்யப்படுற திட்டம் தான் இந்த திட்டம். இந்த திட்டத்தில் மாநகராட்சி முழுவதும் 732 கிலோமீட்டருக்கு தொலைவுக்கு கிணறு குழாய் பதித்து குடிநீர் விநியோகம் செய்யப்படும். இதன் மூலம் 130,000 வீடுகளுக்கு இணைப்பு வழங்கப்படும் அப்படின்ற ஒரு செய்தி வெளியானுச்சு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த பணிகள் முடிவாகும் நிலையில் இருக்கும்போது இந்த ஈரோடு மாநகராட்சி என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா, தண்ணீர் விநியோகத்தை ஆப்பெக்ஸ் அசோசியேட்ஸ் அப்படின்ற ஒரு தனியார் நிறுவனத்துக்கு தாரை வார்த்திருக்கு. இந்த தனியார் நிறுவனம் சமூக நல சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை உருவாக்கி இதன் மூலமாக ஆர்ஓ யூவி டெக்னாலஜியோட எல்லா ஏரியா, இப்போ ரீசெண்டாக வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கிற இடம் பவானி, மூலப்பாளையம், கொல்லம்பாளையம், வீரப்பஞ்சத்திரம், இந்த மாதிரி 4 இடங்களை மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. எப்படி அப்படின்னா, இவங்க வந்து ஒரு வாட்டர் கார்ட் சிஸ்டம் கொண்டு வந்துருவாங்க. வாட்டர் கார்ட் சிஸ்டம்னா லைக் ப்ரீபெய்ட் மாதிரி. இதில் 1 லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் வந்துட்டு 1 ரூபாய் அப்படின்னும், 20 லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் 7 ரூபாய் அப்படின்னும் கொடுக்குவாங்க. இதன் மூலமாக நீங்கள் வந்துட்டு அந்த வாட்டர் கார்டை வந்து 200 ரூபா பே பண்ணி வாங்கிக்கணும். இந்த ஈரோட்டில் இருக்கிறவங்க, ஈரோடு மாநகராட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே 200 ரூபா பே பண்ணி வாங்கிக்கணும். அதுக்கு 75 ரூபா தான் முதல்ல வரவு செய்யப்படும். அதாவது 125 ரூபா வந்துட்டு அவங்க சார்ஜாக எடுத்துப்பாங்க, மீதி 75 ரூபா மட்டும் தான் வரவு செய்யப்படும். இது வந்துட்டு ஒரு குடும்பத்துக்கு ஒரு நாளைக்கு 20 லிட்டர் மட்டும் தான் இந்த யூவி தண்ணீர், அதாவது குடிநீர் வந்துட்டு விநியோகம் செய்யப்படும். மீதி வந்துட்டு இவங்க தேவையான ஒன்ஸ் அந்த இதில் வந்துட்டு காசு தீர்ந்ததுக்கப்புறம் திரும்பவும் 200 ரூபா கொடுத்து டாப் அப் பண்ணிக்கணும். இப்படி தான் இந்த ஆப்பெக்ஸ் அசோசியேட்ஸ் நிறுவனம் இதனோட தண்ணீர் வாய் கொள்கையை கொண்டு வந்திருக்காங்க ஈரோடு மாநகராட்சியில். இதெல்லாம் ஒரு பெருமையான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு அதாவது நம்ம மாநகராட்சி சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்துட்டு ஒரு 20 லிட்டர் கேன் வந்து 30 ரூபாய்க்கு விற்கிது. அப்படி இருக்கும்போது ஒரு தனியார் வந்து 20 லிட்டர் கேனை 7 ரூபாய்க்கு கொடுத்தா அப்போ நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லுவோம். அப்போது தனியார்லேருந்து அவன் தான் கொடுக்க முடியும் அப்படின்னா, நாங்கள் கொடுக்குற காசெல்லாம், நாங்கள் கொடுக்குற வரி பணமெல்லாம் எதுக்கு? ஒரு கவர்மெண்ட் தண்ணியை கூட சுத்தமாக சுதந்திரமாக இலவசமாக கொடுக்க முடியல அப்படின்னா, அடுத்தடுத்து எப்படி கல்வியிலேருந்து மருத்துவத்துலேருந்து இதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்க முடியும் அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இதை பற்றி ஈரோடு மாநகராட்சி ஆணையர் இளங்கோவன்ட்ட கேட்கும்போது, நாங்கள் வந்து ஆப்பெக்ஸ் அசோசியேட்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்து கூட 10 வருடத்துக்கு ஒப்பந்தம் செஞ்சுருக்கோம், இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக மிக குறைந்த விலையில் யூவி சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வந்து மக்களுக்கு விநியோகம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதுக்கு காரணமாக சொல்லும்போது, தண்ணீர் வந்து நிலத்தடி நீர் மாசு அடைஞ்சிருக்கு, இந்த நிலையில் இந்த தண்ணீரை எடுத்து சுத்திகரிக்க செஞ்சு சுத்திகரித்த நீரை வந்துட்டு மக்களுக்கு குறைந்த விலை கொடுக்குறாங்க, இது ஒரு நல்ல விஷயம்தான் அப்படின்னு சொல்லி அவரோட அறிக்கையில் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி, ஏற்கனவே நான் வீடியோ ஒன்று சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி நிலத்தையும் வந்துட்டு ஏற்கனவே நம்ம கார்பரேட் கம்பெனிஸ் வந்துட்டு பேட்டன் ரைட்ஸ், என்னோட இந்த பயிருக்கும் இந்த விதைகளுக்கும் பேட்டன் ரைட் வாங்கியாச்சு, இதுக்கு மேலே என்ன கேட்டு தான் வந்து பயிர் பண்ண முடியுன்ற ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு அப்படின்னு. இப்போது இந்த மாதிரி தண்ணியும் வந்துட்டு தனியாருக்கு தாரை வளர்க்கப்பட்டுச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்மளால் சுதந்திரமாக எதையுமே செய்ய முடியாது, தண்ணீரும் தனியார் மயம் ஆகிருச்சு. இப்போது இதில் விழித்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா,
ஏற்கனவே நம்ம வந்துட்டு ஒரு ஒரு புகட்டப்பட்டிருக்கோம், நம்ம தனியாக வந்துட்டு ஒரு ஆறு மினரல் வாட்டர் வாங்குறது தான் வந்துட்டு நல்லது, நார்மலாக இருக்கிற தண்ணி கெடுதல் அப்படின்னு. அப்படி பார்க்கும்போது சுத்தமான தண்ணியில் கொடுக்க வேண்டியது நம்மளோட அரசோட கடமை இல்லையா, மக்களுக்கு கொடுக்க வேண்டியது அவங்களோட பொறுப்பு இல்லையா? அப்படி இருக்கும்போது இதை தனியாருக்கு தாரை வைக்கிறதுல என்ன நியாயம்? தயவு செஞ்சு இந்த மக்களுக்கு எல்லாத்துக்கும் இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்க, ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. நிச்சயமாக இதனால ஒரு மாற்றம் வரணும், தனியார் பக்கம் நம்ம போயிடக்கூடாது. அப்படி கார்ப்பரேட் எல்லாரும் நம்மளை கொண்டு கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா எல்லாருக்குமே அவங்க வந்துட்டு நம்ம அதுங்களுக்கு எல்லாத்தையுமே டிபெண்ட் பண்ணியிருக்கிற மாதிரி சூழ்நிலை உருவாயிடும். தயவு செஞ்சு இந்த விஷயத்த எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இப்போ பெருசாக டேட்டாஸ் நான் எதுவும் எடுத்து பண்ணல, இதை ஒரு நியூஸாக படித்தேன், படித்ததை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணும், உங்களுக்கு ஒரு ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணும்னு நினச்சதுக்காக தான் இந்த விஷயம்.